சிங்காநல்லூர் உழவ சந்தையில் விவசாயி மீது போலீசார் போட்டுள்ள பொய் வழக்கை கண்டித்தும் வெளியூர் வியாபாரிகளை உழவ சந்தையிலிருந்து வெளியேற்ற கோரியும் நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கத்தினர் உழவ சந்தையில் முற்றிலும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை சிங்காநல்லூரில் உழவர் சந்தை செயல்பட்டு வருகிறது இந்த உழவர் சந்தைக்கு சூலூர் பட்டணம் உள்ளிட்ட கோவை சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் காய்கறிகள் கீரை வகைகள் பழவகைகளை தினந்தோறும் உழவர் சந்தைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றனர் உழவர் சந்தையில் எட்டு ஆண்டுகளாக காய்கறிகள் விற்பனை செய்து வரும் விவசாயி சுப்பிரமணி என்பவர் மீது போலீசார் பொய் வழக்கு போட்டுள்ளதை கண்டித்தும் மேலும் உழவர் சந்தையில் விவசாயிகள் அல்லாத வியாபாரிகள் விற்பனை செய்வதை கண்டித்தும் நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கத்தினர் சங்க தலைவர் ஏ எஸ் பாபு தலைமையில் உழவர் சந்தையில் இன்று காலை திடீர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் உடனடியாக அங்கு விரைந்து வந்த சிங்காநல்லூர் நிலைய போலீசார் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து வேளாண்மை உற்பத்தி விற்பனை துறை துணை இயக்குனர் பெருமாள் விவசாய சங்கத்தினரை சந்தித்து பேசினார் இதையடுத்து வரும் பதினைந்து நாட்களுக்குள் விவசாயிகள் அல்லாத வியாபாரிகள் உழவர் சந்தையில் வியாபாரம் செய்து வருவது குறிப்பு விசாரணை மேற்கொண்டு விவசாயிகள் இல்லாத வியாபாரிகள் உழவர் சந்தையிலிருந்து நீக்கப்படுவார்கள் என உழவர் சந்தை அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது விவசாயிகள் விளைவித்த பொருளுக்கு உரிய விலை கிடைப்பதற்காகவும் பொதுமக்களும் பயனடைய வேண்டியும் உழவர் சந்தை உள்ளது எனவே வியாபாரிகள் கண்டிப்பாக உழவர் சந்தையிலிருந்து வெளியேற்ற வேண்டுமென விவசாய சங்கத்தினர் தெரிவித்தனர் போராட்டத்தின் போது சங்க செயலாளர் ஆர் எம் செல்வராஜ் பொருளாளர் ராஜலிங்கம் அர்ஜுனன் ஷங்கர் எம் முருகேசன் கௌரி சுகன்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சந்தை வணக்கம் நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கம் எங்கள் சங்கத்தைச் சேர்ந்த விவசாயி சுப்பிரமணியம் அவர்கள் உழவர் சந்தையில் எட்டாண்டு காலமாக காய் வியாபாரம் செய்து வருகின்றார் அவர் மேல் சிங்கநல்லூர் காவல் நிலையத்தில் பொய்யான பொய்ப் புகார் கொடுத்துள்ளார்கள் என்று எனக்கு தகவல் அளித்துள்ளார்கள் அதன் அடிப்படையில் இன்று வந்து ஆர்ப்பாட்டம் செய்துள்ளோம் இதை வேளாண் துறை அதிகாரிகள் உழவர் சந்தை அதிகாரிகள் எல்லாம் விசாரணை செய்துள்ளார்கள் அவர்கள் பொய் புகார் கொடுத்தவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் வெளியூர் வியாபாரிகள் இருந்தால் சந்தையிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம் அதன் அடிப்படையில் உடனடியாக விசாரணை பதினைந்து நாள் காலக்கெடுவுக்குள் விசாரணை செய்து உழவர் சந்தைக்குள் உழவர்க்கே அனுமதி அளிக்க வேண்டும் வியாபாரிகளுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று நாங்கள் சொல்லியுள்ளோம் அதை ஏற்றுக்கொண்டார்கள் இந்த உழவர் சந்தை மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற உழவர் சந்தை அனைத்திலும் வந்து வியாபாரிகள் வியாபாரம் செய்வதற்காக இல்லை கலைஞர் கொண்டு வந்த உழவர் சந்தை விவசாயிகளுக்காக நேரடி விற்பனைக்காக கொண்டு வந்த உழவர் சந்தை ஆகவே இந்த உழவர் சந்தையில் விவசாயிகள் மட்டுமே வியாபாரம் செய்ய வேண்டும் பொதுமக்கள் நேரடியாக வாங்கிக் கொள்வதற்காகவும் விவசாயிகளுக்கு அதிக வருமானம் ஈட்டுவதற்காகவும் உழவர் சந்தை ஏற்படுத்த உள்ளது ஆகவே உழவர் சந்தையில் வியாபாரிகள் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய முக்கிய கோரிக்கையை வைத்து இன்றைக்கு கோஷம் போட்டு உயரதிகாரிகளிடம் பேசியுள்ளோம் அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை உங்கள் மீடியா மூலம் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்